வணங்கண்ணே, காய்கறி வாங்கலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. உங்க கடையில விற்கிற காய்கறி மட்டும் எங்கதான் விளையுதுன்னே தெரியலண்ணே. சாப்பிட்டு மூணு வேலையும் பாத்ரூம்ல ஏற்பண்ணா பாத்துக்கோங்களேன் தம்பி. இல்ல, அவ்வளவு ருசி அதிகமா சாப்பிட்டோம்னா அதனால. சரி தம்பி, என்ன வேணும்? ரெண்டு கிலோ தக்காளி. அப்புறம் டேய் வெங்காயம், அது ஒரு ரெண்டு கிலோ குடுத்துருங்கண்ணே. கத்திரிக்காய் ஒரு கிலோ, உருளைக்கிழங்கு ஒரு கிலோ, அப்புறம் மனிதாபிமான ஈவரகம் இருந்தா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. நாங்க 150 ரூபாய் பேலன்ஸ் சில்லறைய கொடுங்க, நான் போய் மளிகை சாமான் வாங்கணும். எதே டேய் தம்பி, ஒரு கிலோ தக்காளியே 150 ரூபாப்பா. ஒரு கிலோ தக்காளி 150 ரூபாவா? டேய், அந்த 150 ரூபாயில காசு மிஞ்சினா மறக்காம ஒரு கிலோ கல்லணை வாங்கினவா. அப்படியே மண்ணெண்ணையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். குடும்பத்தோட கொளுத்தி விட்டுரு. என்னடா மௌ, இங்க ஒரு கிலோ தக்காளியே 150 ரூபாய் வித்துனுங்க. என்னடா சொல்ற? இனிமே என்ன பண்ற? தக்காளில குழம்பு போடாத. என்னது குழம்புல தக்காளி போடாத? டேய், தக்காளி போடாம குழம்பு எப்படிடா ருசியா இருக்கும்? ஆமா, ஏற்கனவே நீ வைக்கிற குழம்பு ருசி நாக்க விட்டு போல. கரும கீயே ஊத்துனா நாய் கூட நக்காது. நம்ம போன வேப்பே தங்கிற. நீ தக்காளி தவிர மீதெல்லாம் போடணும்.